நம்ம எல்லாருமே நம்மளோட ஃபோனை சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா என்ன செய்வோம், என்ன சார்ஜர் எடுத்து பிளக் பண்ணுவோம், வயர்லெஸ் சார்ஜிங் இருந்துச்சு அப்படின்னா இப்படி வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜல்லுன்னு சார்ஜ் ஆயிடும். அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ எம்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு வேற மாதிரியான ஒரு டெக்னாலஜி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சும்மா காத்துலேயே நம்மளுக்கு சார்ஜ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் நடக்கலாம், வீடியோஸ் பார்க்கலாம், கேம் விளாடலாம், என்ன பண்ணாலும் எந்த வித பிளக்கும் பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக காத்துலேயே நம்மளுக்கு சார்ஜ் ஆகும் அப்படின்றாங்க. இந்த டெக்னாலஜி பற்றி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் இது மூலமாக நம்மளுக்கு எந்த மாதிரி பஞ்சாயத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த வீடியோல நாம பேச போறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்க எல்லாத்துக்குமே ஒரு க்வெஸ்சன், எந்த மாதிரி சார்ஜர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? நான் பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா வயர்டும் யூஸ் பண்ணுறேன், வயர்லெஸ்ஸும் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் யாராவது வயர்லெஸ் யூஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் எத்தனை வாட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு 30 வாட்ஸ் வரையும் ஒன் பிளஸ்ல வந்துருக்கு. இதை தாண்டி நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கவன் பண்ணுங்க. இந்த வயர்லெஸ் சார்ஜர் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த சார்ஜ் பண்ணுறப்ப நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும், பேட்டரி லைஃப் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான பல வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம், பார்க்குறது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சார்ஜிங்காக இப்போ ஒரு வேற லெவல் டெக்னாலஜி எம்ஐ எடுத்து வந்திருக்காங்க. இது எம்ஐ தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மதர் பாக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி 10 வாட்ஸில் ஏரில் சார்ஜ் பண்ண முடியும். சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் வச்சா போதும் சார்ஜ் ஆகிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அடுத்து வி சார்ஜ் அப்படின்ற ஒரு கம்பெனி கொண்டு வந்தாங்க. ஆனாலுமே அந்த அளவுக்கு அது ஹிட் ஆகலை, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கு பல காரணங்கள் சொன்னாங்க. இப்போ ஷவுமி எம்ஐயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு டெக்னாலஜியை காற்றுலேயே சார்ஜ் பண்ணலாம். அதுவும் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபோன் வந்து சார்ஜ் ஆகிட்டே இருக்கும், ஒரு வாலுக்கு பின்னாடி இருந்தால் கூட சார்ஜ் ஆகும். அந்த அளவு ஒரு புது டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா சார்ஜிங் ஃபெயில் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு போட்டி இருக்கும். இதுக்கு பவர் கனெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா 5 ஃபேஸ் ஆஃப் இன்டர்ஃபியரன்ஸ் ஆண்டனா இருக்குமா, இந்த ஆண்டனா நம்மளோட போன் எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்குமா. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதுல ஒரு 144 ஆண்டனா இருக்குமா. இந்த ஆண்டனா வந்து பீம் ஃபார்மிங் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி மில்லிமீட்டர் வேவ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுமா. அங்க டிரான்ஸ்மிட் ஆகிற இந்த வேவ்ஸ் பெக்கான ஆண்டனா அப்படின்ற ஒன்று ரிசீவ் பண்ணி அங்க 14 ஆண்டனா இருக்குமா. இந்த 14 ஆண்டனாவும் மில்லிமீட்டர் வேவ்ஸ் எலக்ட்ரிக் சிக்னலா கன்வெர்ட் பண்ணி நம்மளோட மொபைலுக்கு சார்ஜ் ஆகும் அப்படின்றாங்க. காத்திலேயே சார்ஜ் பண்ணிக்கலாமா? இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா சிம்பிளா சொல்றேன். நம்மளோட மொபைல வைஃபை எப்படி யூஸ் பண்ணுவோம், வைஃபை ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா சர்ச் ஆகுமா, சர்ச் ஆனதுக்கு அப்புறம் இதான் சிக்னல் அப்படின்றத கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அங்க இருக்க வேவ்ஸ் வந்து நம்மளுக்கு இன்டர்நெட்டா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குமா. அதே மாதிரிதான் இங்கேயும். ஸோ சார்ஜிங் பைல இருந்து எங்க இருக்கு நம்மளோட போன் அப்படின்றத தேடுது, தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு சிக்னல் அனுப்புது, அந்த சிக்னலை எலக்ட்ரிக் சிக்னலா கன்வெர்ட் பண்ணி நம்மளோட மொபைல பாத்தீங்க அப்படின்னா சார்ஜ் ஆகுது. இவ்வளவுதான் சிம்பிளான கான்செப்ட், கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லாருமே வைஃபை யூஸ் பண்றோம், அப்ப கண்டிப்பா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது ஐடியாவது கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை எம்ஐ பாத்தீங்கன்னா இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நாங்க கொண்டு வர போறோம், இந்த டிவைஸ்ல வரப்போகுது, இந்த டிவைஸ்க்கெல்லாம் சப்போர்ட் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சொல்ல. ஸோ இந்த டெக்னாலஜி ஒர்க் ஆகணும் அப்படின்னா வெறும் அந்த சார்ஜிங் பைல் மட்டும் இல்லை, நம்மளோட மொபைலையும் சப்போர்ட் இருக்கணும். அந்த பேக்கான ஆண்டனா, அதுபோக அந்த 14 ரிசீவிங் ஆண்டனா, இது எல்லாமே இருந்தால் தான் நம்மளோட மொபைலையும் அந்த காதலே சார்ஜ் பண்ணுற டெக்னாலஜி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிற இன்னொரு சில சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜரை நம்ம காதல யூஸ் பண்ணலாம். ஆனால் இது நடுவில் ஒரு சுவரே இருந்தாலும் நம்மளால அந்த சார்ஜரை யூஸ் பண்ணிக்கிற முடியும் அப்படின்றாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிவைஸ் மட்டும் இல்லை, மல்டி டிவைஸில் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க எல்லா ஃபோன்லையுமே இந்த டெக்னாலஜி ஒர்க் ஆகும் அப்படின்னா எல்லா ஃபோன்லையுமே அட் அ டைமில் நம்மளால சார்ஜ் பண்ணிக்கிற முடியும். ஸோ காற்றுலேயே எல்லா டிவைஸையும் சார்ஜ் பண்ணலாம். அது ஃபோன் மட்டும் இல்லை, நம்மளோட டிடபிள்யூஎஸ், லேப்டாப், டேப், இந்த மாதிரி என்னென்னலாம் இந்த மாதிரி டெக்னாலஜியில் சார்ஜ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே அட் அ டைமில் சார்ஜ் பண்ணலான்றாங்க. இதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே டெக்னாலஜி ட்ரை பண்ண வி சார்ஜரோ இல்லை மதர் பாக்ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டிவைஸை சார்ஜ் பண்ணலாம், பக்கத்தில் வச்சு மட்டும் தான் சார்ஜ் பண்ண முடியும். ஒரு வால் தாண்டி அந்த சார்ஜர் போகிறதோ அப்படி இல்லாமல் நிறைய டிவைஸஸ் அட் அ டைமில் சார்ஜ் பண்ணுறதோ அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இங்கே ரேஞ்சும் அதிகமாக இருக்குது, அண்ட் ஆல்சோ மல்டி டிவைஸாக அட் அ டைமில் வந்து சார்ஜ் பண்ண முடியுன்றதும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயமா இருக்கு. ஆனால் இதில் ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு எம்ஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜரில் 5 வாட்ஸில் மட்டும்தான் சார்ஜ் பண்ண முடியுன்றாங்க. இப்போ இருக்க காலகட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபோன்லையுமே மினிமம் 30 வாட்ஸ் அப்படின்றது வந்துருச்சு, மேக்ஸிமம் 65, 120, 250 அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் பிளக் பண்ணிட்டு ஒரு டீ குடிச்சிங்க அப்படின்னா ஃபோன் சார்ஜ் ஆயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டெக்னாலஜி கொண்டு வந்து ஆனால் அதில் 5 வாட்ஸ் தான் சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப லோவாக வச்சிருக்காங்க. இது ஒரு வகையில் நல்லது தான், ஏன்னா நம்மளோட டிவைஸை ஸ்லோவாக சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்றாப்புல பேட்டரி லைஃபும் பெட்டராகவே இருக்கும். ஆனால் இப்போ இருக்க டெக்னாலஜி ஈக்குவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லோவான சார்ஜிங் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இது வந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து வந்து கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா வயர்லெஸ் சார்ஜிங் வரப்போ இதே மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. இப்போ 30 வாட்ஸ், 65 வாட்ஸ்லையும் வயர்லெஸ் சார்ஜிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி கம்பேர் பண்ணுறப்ப இப்போதைக்கு 5 வாட்ஸ், மேபி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா 30 வாட்ஸ், 60 வாட்ஸ், 120 வாட்ஸ் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அப்படி மட்டும் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட கதி என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எந்த
அளவுக்கு நம்மளுக்கு சேஃபா இருக்கும், நம்மளோட உடம்புக்கு சேஃபா இருக்கும் அப்படின்றது இல்ல. இப்போ 5G பாத்தீங்கன்னா அது வெறும் நெட்வொர்க் கால் பேசுறது, இன்டர்நெட் அதுக்கே பாத்தீங்கன்னா பரவசாகுது அது இதுன்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு மில்லிமீட்டர் வேவை எலக்ட்ரிக் சிக்னலா கன்வெர்ட் பண்ற ஒரு டெக்னாலஜி. அது ரொம்ப ஃபாஸ்டா சார்ஜ் ஆகிற மாதிரி டெக்னாலஜிலாம் வந்து அப்படின்னா அதுக்கு ஏத்தாப்புல நம்மளோட உடம்புல பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எப்படி சொல்றேன்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டுல அந்த டெக்னாலஜி இருக்கு, நம்ம போன்லயும் அதே மாதிரி சார்ஜ் ஆகுது, காத்துலயே ஆகுது. நம்ம தூங்குறப்ப நம்ம போன்ல நம்ம மேல படுத்துட்டோம் அப்படின்னா அப்பயும் போன் சார்ஜ் ஆக தான் செய்யும், ஆனா நம்மளை தாண்டி தான் அந்த சார்ஜிங் வேவ்ஸ் போகும். ஸோ நம்மளை தாண்டி போறப்ப நம்மளோட உடம்புல எந்த மாதிரியான இஷ்யூ வரும் அப்படின்றது தெரியல, எந்த அளவுக்கு சேஃப்டி இருக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். டே ஏதாவது சொல்லாத, சும்மா வாய் வரதெல்லாம் அடிச்சுடுறது, எல்லாமே இவருக்கு தான் தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைவா நம்ம இப்போ யூஸ் பண்ற எல்லா எலக்ட்ரிக்கல் டிவைஸ்லையும் ரேடியேஷன் எமிட் ஆகுது. அப்படி பார்க்குறப்ப நம்ம கையில் இருக்க ஸ்மார்ட் வாட்ச், ஃபோனு, இயர்ஃபோன், லோட்லோஸ்க்கு, கம்ப்யூட்டர், எதா இருந்தாலும் எலக்ட்ரிக்கல் டிவைஸ் அப்படின்னா அதுல ஒரு சின்ன ரேடியேஷன் எமிட் ஆகிட்டே தான் இருக்கும். அதோட லெவல் ஆஃப் ரேடியேஷன் கூடுறப்ப தான் நம்மளோட உடம்புல சில ப்ராப்ளங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதுக்கு தான் இந்த 5G வேணா நெட்வொர்க் வந்துச்சு அப்படின்னா பறவைகள் தான் சாகுது அதுதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த டெக்னாலஜி வந்துச்சு அப்படின்னா உடம்புக்கு எந்த அளவுக்கு இது வந்து கேட்டு தரும் அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியல, அது வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து இருக்கு. அடுத்து ரெண்டாவது, இந்த டெக்னாலஜி வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா போன் ஒரு மிகப்பெரிய அடிக்டா மாறும். இப்பவே வேற லெவல் அடிக்டா இருக்கு, ஆனா அதையும் தாண்டி ஒரு பெரிய அடிக்டா போன் மாறும். ஏன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்தையுமே போன் இருக்கு, யாருமே அவன் முகத்தை பார்த்து பேசுறது இல்லை, வெளியே போய் விளாடுறது கிடையாது. இப்பவே ஒரு மிகப்பெரிய அடிக்டா மாறிட்டு இருக்கு அப்படின்னா எப்பவுமே சார்ஜ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா போனை வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஸோ கேம் விளாடுறது, படம் பார்க்கறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போனா மாறும். அண்ட் இந்த டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா ஷவுமி நாங்கள் கொண்டு வர போறோம், இந்த டிவைஸ்க்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சொல்லவில்லை, ஜஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்னாலஜி வரப்போதாகும், எம்ஐயோட ஒரு வேற லெவல் டெக்னாலஜி அடுத்தடுத்த போன்ல எல்லாத்துலையும் வருது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றி சொல்லப்படுது. சில பேரால் உண்மை கிடையாது, இப்போ வர நாங்கள் இந்த டெக்னாலஜியை கொண்டு வரோம் அப்படின்றத எம்ஐ சொல்லவில்லை. ஸோ இந்த டெக்னாலஜி வரலாம், வராமையும் போகலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, மீமிக்ஸ் ஆல்பா அப்படின்ற ஒரு போன் வந்துச்சு. அந்த போன் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே வேற லெவலாக ஒரு ஃபுல் ஸ்க்ரீன், அதாவது போன் முழுக்க முழுக்க ஸ்க்ரீனாக ஒரு வேற லெவல் டெக்னாலஜியோட கொண்டு வந்தாங்க. அந்த போனுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வரல, ஜஸ்ட் அது ஒரு ஃபோனு அந்த மாதிரி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு காமிச்சாங்க. அதே மாதிரி தான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 தடவை மடக்கி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனை எம்ஐ வந்து காட்டியிருந்தாங்க, அதுவுமே லீக் ஆயிடுச்சு. ஆனாலுமே அந்த போன் இப்போ வரல, நிறைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் வந்தாலும் அவங்க அதை கொண்டு வரல. ஸோ அந்த டெக்னாலஜி நல்லா இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கலாம், அதனால அவங்க கொண்டு வரல. அதே மாதிரி இந்த டெக்னாலஜி வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதனால அந்த டெக்னாலஜி வரும் வராது. ஆனா வந்தாலுமே நம்ம எல்லார் போன்லயுமே இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ண முடியாது. அந்த ஆண்டனா நம்மளோட மொபைல்ல இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி காத்துல சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்ற சில டெக்னிக்கல் டேர்மும் ஓரளவு யோசிச்சுக்கோங்க. ஸோ எல்லா போன்லயுமே இந்த சார்ஜர் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இது ஃபியூச்சர்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லாமலும் இருக்கலாம். லாஸ்டா ஒரு க்வெஸ்சனோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஒரு சார்ஜர் எடுத்து உங்களோட போன்ல பிளக் பண்ணி டக்குன்னு சார்ஜ் பண்றதை நீங்க விரும்புவீங்களா? இந்த மாதிரி காத்துலயே சார்ஜ் பண்ணாதான் ப்ரோ வேற லெவலா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் தட்டுங்க. என்ன கேட்டீங்கன்னா நான் சார்ஜர் எடுத்து பிளக் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் சார்ஜ் பண்ணிட்டு டக்குன்னு என்னோட போனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன், நாள் முழுக்க சார்ஜ் ஆகிறதுக்கு இது எவ்வளவோ பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ எம்ஐயோட அந்த புது டெக்னாலஜி பற்றி உங்களுக்கு என்னப்பா தோணுது? வந்தால் நல்லா இருக்குமா, ஃபியூச்சரிட்டிக்காக இருக்குது, வேற லெவலாக இருக்குது, இந்த ஹெல்த் இஷ்யூலாம் சால்வ் பண்ணி கொண்டாங்கன்னா நல்லா இருக்கும்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா, இல்லை இதை பற்றி வேறு டவுட் இருக்கா அப்படின்றத கமெண்ட்ல தட்டி விடுங்க. டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சது. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட இல்லை ஒரு ப்ராடக்டோட ரிவியூவோட நாளைக்கு வந்து உங்களை நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி.